இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழ் டாக்டர். என்ன விடயத்தை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம் என்கின்ற பொழுது, பலரும் வந்து பல விடயங்களே வெற்றி வாகி சூடி கொண்டாட்டத்திலேயே திகழ்ந்திருப்பார்கள். வெற்றி என்பதைத்தான் மனிதர்களை விரும்புகிறார்கள். டிலக்ஸியை கேட்டு பார்க்கலாம். டிலக்ஸி வெற்றி தோல்வி ரெண்டு விஷயம் வந்துட்டு, அதாவது ஒரு போட்டி நடக்குது, நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, தோல்வி பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ நீங்கள் எதை அதிகமாக விரும்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு உங்களோட மனநிலையை பொறுத்த? பொதுவாக வந்து எல்லாருமே வெற்றியை தான் வெற்றி வரணும், வாழ்க்கையில் வெற்றி தான் அடையணும்னு நினைப்பாங்க. அது ஜென்ரலாக மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. தோல்வி என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகுன்ற போது எங்களுடைய வாழ்க்கை இதோட முடியுது. நம்ம என்னென்ன ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலுமே தோல்வி என்ற ஒரு விரக்தி நிலையோட வந்து பேசுவாங்க. உண்மையிலுமே நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தீங்க, அதாவது வெற்றி என்ற ஒரு விஷயத்தை அடைந்தவர்கள் எல்லோருமே வந்து அதாவது நிறைய கஷ்டங்களை பார்த்து, நிறைய விரக்திகளை பார்த்து, அதாவது தோல்விகளை பார்த்து தான் அந்த வெற்றி என்ற ஒரு விஷயத்தை வந்து அடைந்திருப்பாங்க. யாருமே வந்து எடுத்த எடுப்புக்கு அந்த வெற்றி என்ற ஒரு இடத்துக்கு வந்து செல்லலை. உதாரணத்துக்கு நிறைய பிரமுகர்களை, நிறைய உச்சமான இடத்துல இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து சொல்லலாம். இந்த நாங்கள் இப்போ இந்த வெளிச்சத்துக்குள்ளே இருக்கோம்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய தோல்விகளை பார்த்து அவருக்கு அது சக்ஸஸ் அமையாத நேரத்தில் கூட என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணப்பாடில் அவர் செய்ததுனால தான் நாங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படி என்று நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் சாதித்த அத்தனை பேருமே வந்து நிறைய துவண்டு, நிறைய விஷயங்களை எதிர்கொண்டு தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைந்திருக்காங்க. இப்போ குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்களா இருந்தால், இப்போ நான் இந்த இடத்துல சினிமா சார்ந்தவர்களை பேசுறது உகந்ததான்னு தெரியவில்லை, ஆனால் பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். குறிப்பாக இப்போ இளைய தளபதி விஜய் எல்லாருக்குமே தெரியும், அவர் அரசியலில் வரப்போகிறார், அது அடுத்த விஷயம். ஆனால் அவர் சினிமாவுக்கு வருகின்ற காலகட்டத்தில் வந்து அவருடைய அந்த தோற்ற பொழிவை பார்த்து இவரெல்லாம் சினிமாவில் நடிக்கிற முகமா, இவருக்கு என்ன தெரியும், இவரெல்லாம் நடிப்பாரா என்று சொல்லி அவர் நாளைய தீர்ப்பன்ற படத்தில் அறிமுகமாகும் போது நிறைய என்ன சொல்றாரு, மறைமுகமாண்டில் நேரடியாகவே நிறைய பேர் தாக்கினவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதையும் தாண்டி என்னால சாதிக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய படங்களை குடித்து சினிமால பேசக்கூடிய ஒரு தரா இருக்காரு. இப்ப இன்றைக்கு அரசியல வருகின்ற போது கூட நிறைய என்ன சொல்ற அவருக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது, ஆனாலும் தன்னால் முடியும் என்று சொல்லிட்டு அந்த சினிமாவையே வந்து அதாவது அந்த சினிமா என்ற வாழ்க்கையில் நீ போக மாட்டேன், அரசியலில் தான் நான் இனி எல்லா சேவைகளையும் செய்வேன்னு வந்திருக்கேன், இதுதான் வாழ்க்கையும் கூட. அவர் அன்று கிடையாது நிறைய பேர், நான் இதில் இளைய தளபதி பற்றி கதைக்க காரணம் எல்லாருக்குமே தெரியும், இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முகமன்றதுனால நான் சொல்கிறேன். குறிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலுமே நீங்கள் பார்த்தீங்களா அந்த துஷி, நிறைய கஷ்டங்களையும் நிறைய தோல்விகளையும் பார்த்து தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைந்திருக்காங்க. குறிப்பாக இப்போ ஒருத்தங்க நல்ல வசதியா இருக்காங்க, கோடீஸ்வரரா இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை பாத்தீங்களா, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில சரியா கஷ்டப்பட்டு வறுமைப்பட்டு அவங்க குடும்பத்துல யாருமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாத ஒரு நிலைமையில வாழ்க்கையில உயர்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் வாழ்க்கையும் கூட. நிறைய பேர் சொல்வாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய குடும்பம் வந்து சரியான வறுமை கோட்ல இருக்கு, நான் எப்படி சாதிக்கிறது, நான் என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் எப்படி போறதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்வது உண்டு. குறிப்பா வந்து என்னுடைய குடும்பமோ என்னுடைய நான் வறுமையில் இருக்கணும் என்பது ஒரு காரணம் கிடையாது, அது ஒரு சின்ன ஒரு விஷயமே ஒழிய அது ஒரு காரணம் கிடையாது என்னுடைய தடைகளை வந்து நான் தாண்டி செல்வதற்கு, அதெல்லாம் ஒரு விஷயம் என்று தான் நான் சொல்லுவேன். அதையும் தாண்டி உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உனக்கு வந்து எவ்வளவு தூரம் ஒரு மனநிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவு இருக்கின்ற பட்சத்தில் வந்து நீயும் ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம், நீயும் உன்னுடைய சாதனைகளை வந்து சரிவர வந்து செய்து நிகழ்த்தி முடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அனைத்துமே வந்து உன்னுடைய கைகளில் தான் இருக்குன்னு சொல்லலாம். எனவே நாங்கள் இன்றைக்கு வந்து உண்மையிலுமே நாங்கள் பேசக்கூடிய தலைப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தலைப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நம்ம விரக்தியில தோல்வி அடைந்து விட்டு எப்படிடா அடுத்த வாழ்க்கை முறைமையை வந்து கொண்டு போறது, என்னடா இந்த வாழ்க்கையில எடுத்த எடுப்பு எல்லாமே தோல்வியா இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே வந்து விரக்தி ஆவாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக இன்றைக்கு நீங்க பாத்தீங்களா இருந்தா தோசி, நிறைய பேர் வாழ்க்கையில் தாம நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது, நாங்கள் நினைக்கிறது உண்டான அதுக்கான காலங்கள் வந்து சென்று கொண்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காலம் செல்ல செல்ல தான் பெரிய ஒரு விஷயம் நம்ம கையில் வந்து கிடைக்க போகுது, ஏதோ ஒரு இந்த இயற்கையோ இறைவனோ நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் காலம் கடத்தி கொண்டு போறாருன்னு சொல்லுவாங்க. அது கூட உண்மைன்னு தான் சொல்ல முடியும் துஷ் இல்லையா? உண்மையிலேயே, அதாவது இன்றைய காலகட்டத்திலே எல்லோருமே வெற்றிக்கனியை உடனடியாக பறித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெற்றியை தவிர வேறு எங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்க வேண்டாம், நாங்கள் வெற்றியை தான் கொண்டாட நிற்கிறோம் என்று பலரும் இன்றைய காலத்திலே வந்து பல செயற்பாடுகளிலே பலரை பார்க்கின்ற பொழுது, இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் இளைஞர்களையோ யுவதிகளையோ சிறுவர்களையோ பெரியவர்களையோ யாரை பார்த்தாலும் வெற்றி என்கின்ற ஒரு விடயம்தான் தங்களுக்கு கிடைக்க வேண்டும், தோல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படி அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டால் அந்த வெற்றியை வந்து இது தவறாக கிடைக்கப்பெற்ற வெற்றி மற்றவர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் அதை வந்து பார்த்து
என்ன செய்வது பொறாமைப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு பல இடங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டு வாழ்க்கை கல்வி என்ற ஒவ்வொரு விடயத்திலுமே வந்து எல்லோருமே நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் வெற்றியாகத்தான் அமைந்திருக்கிறது. வாழ்க்கையை வந்து அப்படித்தான் அமைந்து விட்டது. வாழ்க்கையில் வருகின்ற சகல சம்பவங்களும் வெற்றியை நோக்கி ஒரு ஏணிப்படியாகத்தான் இருக்க வேண்டும். தோல்வி என்கிற விடயத்தை பெறக்கூடாது என்று எல்லோருமே நினைக்கிறோம். ஆனால் இந்த வெற்றி கிடைப்பதற்கு வழிமுறையே இந்த தோல்விதான் என்பதை நாங்கள் பலரும் ஒத்துக்கொள்வதில்லை. அதாவது தோமஸ் அல்வா எடிசன் முன்னைய காலங்களிலே வந்து தன்னுடைய ஆராய்ச்சியின் போது என்ன செய்தார், அவர் மின்கும்பலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக பாடசாலை காட்டத்தில் அவர் சரியாக தன்னுடைய திறமைகளை நிரூபிக்க முடியாவிட்டாலும் தன்னுடைய ஆராய்ச்சி துறைகளில் அவர் பாரிய சாதனைகளை படைத்திருந்தார். அவர் மின்கும்பலை அவர் கண்டுபிடிப்பதற்காக பல தடவைகள் என்கிற பொழுது 1000 தடவைகள் தோற்றார் என்று சொல்லப்படுகிறது அவருடைய வரலாற்றிலே. அதாவது பல விடயங்களை வைத்து அவர் முயன்று பார்த்திருக்கின்றார். முயன்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஏதோ ஒவ்வொரு விடயத்திலும் ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ தடை, ஏதோ தாமதம் வந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் அவர் தன்னுடைய முயற்சியின் பலனாக ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த மின்கும்பலை பற்றி எறிவிப்பதற்கான முயற்சியை கண்டுபிடித்ததனால்தான் இந்த உலகமே என்ன செய்கிறது, இருள்மயம் இன்றி ஒளிர்மயமாக அந்த ஒளியாக வீசி கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த 1000 தடவை தோல்வி என்று உலகமெங்குமே ஒளிபரப்புகிறது. ஆகவே இந்த வெற்றி என்பதை விட, வெற்றி மமதை என்பதை விட தோல்வியை நாங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றால் வெற்றி என்பது வந்து தோல்விக்கு பின்புதான் உருவாகி இருக்கிறது. பலருக்கு பலருடைய வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்கள் அல்லது தொய்வுகள் அல்லது ஏமாற்றங்களின் பின்பு வெற்றி கிடைத்திருக்கின்றது. அது ஒரு வாழ்க்கை பாடம். நாங்கள் ஒன்றை அடைய வேண்டுமாக இருந்தால் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியுடன் மட்டுமல்லாமல் தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வெற்றி எப்படி ஏற்பட்டது மற்றவனுக்கு என்று சொல்லி அவனுடைய வெற்றியை பார்த்து நாங்கள் பொறாமைப்படாமல் அவனுடைய வெற்றி எவ்வாறு உருவானது என்பதை நாங்கள் சிந்தித்துவோமாக இருந்தால் இந்த பொறாமை எண்ணத்தை விடுத்து நாங்கள் அந்த வெற்றியை பெறுவதற்கான வழிமுறையை கண்டுபிடிக்கலாம். அன்று பலரும் நாங்கள் யோசிக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு விடயத்திலே தோற்றுவிட்டோம் என்றால் மற்றவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் நாங்கள் அதை பொறாமைப்படுகின்றோம். அல்லது என்னடா இவன் வெற்றி பெற்று விட்டான், இதெல்லாம் ஒரு பெரிய வெற்றியான்னு நாங்கள் எங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்கின்ற ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தாலும் மற்றவர்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது அது சிறிய விடயமாக எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே மற்றவர்களுடைய வெற்றியை நாங்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நாங்கள் எங்களுடைய முயற்சியை, நான் ஏன் தோற்றேன், அதுக்கான காரணம் என்ன, அல்லது அவன் வெற்றி பெற்றதற்கான காரணம் என்னவாக இருக்கும், அந்த வெற்றியில என்ன இருந்திருக்கும், அந்த வெற்றிக்கான காரணத்தை நான் அறிந்து கொண்டு அடுத்த முறை நான் அதற்கேற்ற முயற்சியை செய்ய வேண்டுமே ஒழிய பொறாமைப்படக்கூடாது. ஒரு தோல்வியினுடைய அடுத்த படியிலே விடாமுயற்சியுடன் கிடைக்கின்றது தான் வெற்றி. அவை நாங்கள் தோல்வியை கண்டு உழக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தோல்வி எங்களுடையத்தை கருத்து கொண்டிருக்கிறோம். அவை என்று பலரும் வந்து செய்கின்ற தவறு, ஒரு முறை முயன்றால் கிடைத்து விடும் என நினைக்கிறோம். அந்த ஒரு முறை முயன்று கிடைத்தால்தான் எங்களுக்கு வாழ்க்கை, அல்லது இந்த வாழ்க்கையே வேண்டாம், இது என்ன வாழ்க்கை என்று நாங்கள் அழித்துக் கொள்வோம். ஆனால் உண்மையிலே விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி என்று சொல்வார்கள். முடிந்தவரை நாங்கள் மனத்தைரியம் கொண்டு தன்னம்பிக்கையுடன் போராட வேண்டும். அதான் அடுத்த கட்டம். தோல்வி என்பதை விட வெற்றிக்கு அடுத்த பயணம் நாங்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றம் பெற வேண்டும். ஒரு விடயத்திலே நாங்கள் தோல்வி கண்டுவிட்டோம் என்றால் அந்த தோல்வியினுடைய காரணத்தை அறிந்தோம் என்றால் அடுத்து நாங்கள் வந்து அதுக்கு விடாமுயற்சி என்கிற ஒரு விடயத்தை கொடுப்போம் இல்லையா. அந்த விடாமுயற்சியுடன் சேர்த்து நம்பிக்கை, எங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். நாங்கள் அதிலே வந்து ஒரு முறை மட்டும் முயன்று விட்டு அடுத்த முறை முயலாமல் இருப்பது என்பது தவறான விடயம். அங்கே ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லோருமே வெற்றியை தானதாக்கி கொண்டவர்கள் அல்ல, பல முறை தோற்றவர்களும் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவ பாடங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். ஒரு ஓட்டப்போட்டி ஒன்று வந்தால் ஒருவர் ஓடி வெற்றி பெறுவார், இரண்டாவது வருவார், எப்படியோ ஒருவர் தோற்றுத்தானே ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கை. ஒரு வெற்றி என்றால் அவர் தோல்வி இருக்கத்தான் செய்யும். அது நாங்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை நாங்கள் அடுத்த முறை அதை சரியாக மாற்றிக்கொள்வதிலே அக்கறை செலுத்த வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய உதாரணத்தை, ஒரு கதையை இங்கே சொல்லலாம். சிறிய ஒரு விடயம், தோல்வி என்பதை விடுத்து நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு குரு இருந்தார். அந்த குருவிடம் 4 சிடர்கள் கல்வி கற்றிருந்தார்கள். அந்த 4 சிடர்களும் திறமையான மாணவர்கள், ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. அவர்கள் எல்லா போட்டிகளிலும் எல்லா விதத்திலுமே வந்து முன்னுக்கு தான் வருவார்கள். அவர் எல்லா போட்டிகளையும் வைத்து அவர்களுக்கு வந்து புள்ளிகளை இட்டு குரு பார்க்கின்ற பொழுது எல்லா புள்ளிகளுமே சம புள்ளிகளாகவே இருக்கின்றது. ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுக்கின்ற அளவுக்கு இல்லை. அவன் தன்னுடைய போட்டிகளில் ஏதாவது அவன் வில்வித்தியாக இருக்கட்டும், கல்வி நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு ஆக்கங்களை செய்வதாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே 4 மாணவர்களும் 4 புள்ளிகளும் அதாவது வந்து சமனாக இருந்தது கூட்டுத்தொகையில் என்று குரு யோசிக்கிறார். இருக்கிறதே என்ன செய்ய வேண்டும், இதில் யாரை சிறந்த மாணவன் என்று இங்கு அறிவிக்க வேண்டும்
என்னால் ஒரு மாணவன் யார் சிறந்தவன் என்பதை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிந்தனை செய்கிறார். ஆகவே எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். அந்த குருகுலத்திலே யாரை சிறந்த மாணவனாக நாங்கள் தெரிவு செய்வது கடினமாக இருக்கிறது என்று மீண்டும் ஒரு போட்டியை வைத்தார்கள். மீண்டும் அந்த போட்டியிலும் நாலு பேருமே சிறப்பான ஒரு இடத்தை பெற்றுவிட்டார்கள். சரி, இதற்கு அடுத்த காரணம் என்ன, இதை என்ன எப்படி தீர்ப்பது, முடியவில்லை. சரி, இருந்தாலும் அவர்களை கூப்பிடுகிறார் குரு, ஒரு ஐடியா போடுகிறார் தனக்குள்ளி, ஏதாவது வேறொரு போட்டி மாதிரி வைத்து இவர்களே யார் சிறந்த மாணவன் என்பதை தெரிவு செய்வோம் என்று. சரி சரி, குரு வந்து நாலு பேர் எங்கு சொல்லுகிறார், இந்த ஆசை இருக்கிறது தானே, ஆசை அது பெரிய ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன செய்வீர்கள், ஆகவே எனக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த ஆசை எனக்கு இருக்கிறது. அவக்குருக்கள் அப்படி சொல்லுகிற பொழுது இந்த மாணவர்கள் ஆர்வமாக சிலர்கள் கேட்கிறார்கள், என்ன ஆசானே, என்ன உங்களுக்கு ஆசை இருக்கிறது, நாங்கள் அதை நிறைவேற்றி தருகிறோம், யார் இதிலே நாங்கள் விரைவாக போய் அதை எடுத்துட்டு வருகிறோம், அவர்கள் சிறந்த மாணவர்கள் நீங்கள் திட்டமிடலாம் தானே என்றார். உடனே குரு சொல்கிறார், இந்த ஆற்று, இந்த தெரிகிறது ஆற்று படுக்கு, அதுக்கு பின்பால் ஒரு குடிசை இருக்கிறது, அந்த குடிசையில் ஒரு கிளி இருக்கிறது, அந்த கிளி என்னிடம்தான் இருந்தது, இப்பொழுது பறந்து அங்கே சென்று விட்டது, அந்த கிளியை நீங்கள் பிடித்து தர வேண்டும், ஆனால் இந்த ஆற்றை கடக்கின பொழுது கவனமாக கடந்து செல்ல வேண்டும் என்று. சரி என்று முதலாவது ஆள் வந்து ஆற்றை கடக்க போகின்றார். முதலா சீடன் கடந்து போகின்ற பொழுதுலே அந்த ஆற்றினுடைய பாலம் அப்படியே பாலத்தை கடந்து போகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பின் அந்த பாலம் வந்து உடைந்து இருக்கிறது. ஆக எப்படி போவது என்பது அவனுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த பாலத்தினுடைய ஒரு பகுதியை பிடித்து 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 போய் அங்கே கிளியை பார்த்தால் அங்கு கிளி இல்லை, தேடி பார்க்கணும்னு முடியவில்லை. சரி வந்துவிட்டு குருவிடம் சொல்கிறான், இப்படி கிளி இல்லை என்று சொல்லி அப்படியே ஒவ்வொரு அடுத்த மாணவன் என்று சொல்லி போய் அடுத்து நான்காவது மாணவனும் போகிறான். நான்காவது மாணவனும் என்ன செய்கிறான், ஆற்றை கடக்கின்றான். பின் மீண்டும் 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 இந்த ஆற்றினுடைய உடைந்த பாலத்தை தொங்கி 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 சென்று அந்த வீடு குடிசை அடைங்கிறான். அங்கே கிளி இல்லை. வந்து நான்கு பேரும் கவலையாக போய்விட்டது, குரு சொன்ன ஒரு விடயத்தை எங்களால் காப்பாற்ற முடியவில்லையே, குருவுக்கு இப்படி நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்யலாமல் போய்விட்டது என்று வந்து மனக்கலக்கத்துடன் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கின்ற பொழுது அதில் நான்காவது மாணவன் மட்டும், சரி குருவிடம் நாங்கள் இப்படி என்ன சொல்வது, எங்களை முயற்சி பலனளிக்காமல் போய்விட்டது, நாங்கள் முயன்று பார்த்து சென்றுமே எங்களால் இதை முடியவில்லை, குருவிடம் போய் சொல்லிவிடலாம் என்கிற எண்ணத்திலே அந்த நான்காவது மாணவன் மட்டும் குருவிடம் போகின்றான். அவை மற்றவர்கள் எல்லாரும் மீடனமாக சிரிக்கிறார்கள். மூன்று பேரும் இங்கே பார், உனக்கு முடியவில்லை என்பதற்காக குருவுடன் சொல்கிறார். இவனை எப்படி குரு புத்தி ஜீவன் என்கின்ற ஒரு புத்திமான் என்று எடுத்துக் கொள்ள போகின்றார். குருவிடம் போய் முறையிட்டால் எப்படி புத்திமானாக முடியும், சரி இவன் போகிறான் என்ன செய்யலாம் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த சீடன் போய் சொல்கிறார், நடந்த விடயத்தை இப்படி இப்படித்தான் நடந்தது குருக்களே, ஆனால் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தாருங்கள், இன்னொரு சந்தர்ப்பம் தாருங்கள், நான் முடிந்தவரை தேடி பார்க்கின்றேன் அந்த கிளியை என்று சொல்லி அந்த மாணவன் இன்னொரு சந்தர்ப்பத்தை குருவுடன் கேட்கிறார். கேட்கின்ற பொழுது குரு அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார், அதாவது புரிந்து கொண்டார், இவன் தான் புத்தியாட ஒரு மாணவன் என்று. ஏனென்றால் ஒரு தோல்வி என்பது வந்துவிட்டால் அந்த தோல்வி அத்துடன் முடிவது அல்ல, அதற்கான இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற பொழுதுதான் அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாணவன் அங்கு திறமை உள்ள மாணவன் என்கின்றபடினால் அதை சிந்தித்திருக்கிறான். குருவிடம் போய் சொன்னால் அவர் ஏதாவது தீர்வு சொல்வார், அல்லது இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் பெற்றுக்கொண்டால் அதனோட அந்த கிளியை கண்டுபிடிக்கலாம் என்று. உண்மையிலேயே அங்கே கிளி இல்லை, அதுதான் உண்மை கதை. குரு வந்து கிளியை அங்கே பறக்க விடவும் இல்லை, கிளி அங்கவும் இல்லை, ஆனால் மாணவனுடைய அந்த புத்தி திறமையை அவர் தீட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அதை பயன்படுத்தி கொண்டார். அதிலே சிறந்த மாணவன் நான்காவது மாணவன் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதே போன்றுதான் தோல்வி என்பது வெறும், அதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் திருப்ப திருப்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி என்பதை எங்களுடைய கைகளில் கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி கிடைத்தவுடன் நாங்கள் அந்த அகங்காரம் கொண்டும் அமைதி கொண்டும் மற்றவர்களுடன் அதை என்ன சொல்வது ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் அந்த வெற்றியை கொண்டாடினோமா என்றால் மீண்டும் தோல்விக்குத்தான் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும் இல்லையா? கட்டாயமாக நீங்கள் சொல்வது அது சரியான விடயமும் கூட. குறிப்பாக என்ன சொல்றது, இப்ப என்னுடைய தோல்வி என்னுடைய வெற்றியை வந்து நாங்கள் மற்றவர்களோட ஒப்பிடுகிறது தான் அந்த என்ன சொல்ற, நாங்க அந்த விரக்தி என்ற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முக்கியமான காரணிகளாக அமைகின்றது. எனவே இப்ப அது இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு திறமை இருக்கும். சில பேர் நல்லா படிப்பாங்க, அவங்க டாக்டர் ஆவாங்க, சில பேர் இன்ஜினியர் ஆவாங்க, சில பேர் டான்ஸ் அதாவது அந்த டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படி ஆவாங்க, சில பேர் நல்ல பாட்டு பாட வரும் அவங்களுக்கு. எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறிப்பாக நாங்கள் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போகின்ற போது எங்களுக்கு அந்த விரக்தி என்ற ஒரு நிலைமை வந்து உண்டாகின்றது. சொல்லலாம், நான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்,
அதாவது சில பேர் பிறக்கின்ற போதே என்ன சொல்றது கஷ்ட நிலையில எதுவுமே சப்போர்ட்டே இல்லாத ஒரு நிலையில இருப்பாங்க. வீட்டுல யாருமே ஒரு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. அவங்க தனித்து இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் போய் கேட்டா எனக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு அம்மா சப்போர்ட் இல்லை, அப்பா சப்போர்ட் இல்லை, என்னன்னு நான் வாழ்க்கையில உயர்வடைய முடியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், உனக்கான வாழ்க்கை உன்னுடைய கையில இருக்கு. நீ தனித்து உன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய நீ எவ்வளவு தூரம் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியோ அவ்வளவு தூரம் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமா அமையும். எடுத்த எடுப்புல வந்து வெற்றி என்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது. அந்த வெற்றியுமே வந்து நிரந்தரமா இருக்காது. நம்ம தோல்வி அடைந்து ஒரு வெற்றியை நாங்கள் பெறுகின்ற போது அந்த வெற்றி வந்து ரொம்பவே பெருமதியானதாக இருக்கும். இப்ப நம்ம பாத்தீங்களா, அந்த நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, ஏல் எக்ஸாம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அவங்க கரெக்டா அந்த பாஸ் பண்ண மாட்டாங்க, அந்த அவங்க எதிர்பார்க்கறதுக்கான ரிசல்ட்ஸ் வராது. ஆனா அது இல்லை, இந்த வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும், நாம அடுத்த வாட்டி எழுதலாமாண்டா எழுதுங்க, எழுதுனீங்களா முயற்சியோட எழுதுங்க, நம்பிக்கையோட எழுதுங்க, கட்டாயமா நீங்க சக்சஸ் ஆவீங்க. அப்படி சக்சஸ் ஆனவங்களுமே இருக்காங்கன்னு சொல்லணும். எனவே எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கிறது. யாரோடையுமே உங்களை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய வெற்றியை யாரோடையுமே ஒப்பிட்டு பார்க்காதீங்க, உங்களுடைய தோல்வியையும் யாரோடையுமே ஒப்பிட்டு பார்க்காதீங்க, உங்களை நீங்க யாரோடையுமே ஒப்பிட்டு பார்க்காதீங்க, நீங்க தான். சோ அதை நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி என்ற ஒரு பாதைக்குள்ள செல்வதற்கு ஒரு என்ன சொல்ற காரணிகளாக அமையும் என்று சொல்லலாம். எல்லாமே உங்களுடைய கையில தான் சொல்லிக் கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் உண்மையிலுமே சிறப்பான ஒரு விஷயத்தினூடாகத்தான் கதைத்திருந்தோம். அதாவது தோல்வி விரக்தி. இன்றைக்கு ஒரு நிறைய பேர் அந்த தற்கொலை என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்கன்னு சொன்னா விரக்தி நிலைமை. அந்த விரக்திக்கு காரணம் தாங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்ற ஒரு எண்ணப்பாடுதான் அந்த விரக்திக்கு முக்கியமான காரணிகளாக அமைகின்றது. எனவே இன்றைக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இன்றைக்கு ஒரு நாள் கிடைக்கும். எனவே சில பேருக்கு அது காலம் தாழ்த்தி கிடைக்கக்கூடியதா இருக்கும். அது காலம் தாழ்த்தி கிடைக்கும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பெருமதியா எல்லாருமே பேசக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எனவே நாங்க அந்த விரக்தி என்ற நிலைமைக்குள்ள வந்து செல்லக்கூடாது. அப்படி செல்கின்ற சமயத்துல அந்த தற்கொலை என்ற ஒரு விஷயத்துக்குள்ளையும் நம்ம போகின்றோம், அந்த தப்பான ஒரு முடிவுக்குள்ள வந்து போகின்றோம். இதோட நம்ம வாழ்க்கை வந்து முடிந்து விடுகிறது. இனி என்னத்தை நம்ம வாழ போறோம்? சரி, நம்ம இருக்கிறத ஒரு வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டு போகும் எண்ணப்பாடுல எங்களை சுத்தி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப நிறைய பேரோட கதைக்கின்ற போதும் கூட என்னடா இது வாழ்க்கை பிடிக்கவே மாட்டேங்குது, நான் நினைக்கிறது ஏதோ நடக்கிறது ஏதோ என்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கிறது. எனவே முயற்சிகளோட வாழ்க்கையை வந்து வெற்றி கொள்ளுங்க, விரக்தி என்ற ஒரு நிலைமைக்குள்ள போகாதீங்க என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக் கொள்வதில் எங்களுக்குமே வந்து மகிழ்ச்சி என்று தான் சொல்லலாம். இல்லையா துசி? உண்மையிலே, அதாவது இன்று வாழ்க்கையினுடைய தோல்விகளை அனுபவங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அனுபவப்படம் தான் வெற்றிக்கான வழி. ஆகவே பணம் இருந்தால் நாங்கள் தோல்வி அடைய முடியாதுங்கிற தப்பான அபிப்பிராயம் எல்லாம் வேண்டாம். பணம் இருக்கின்றவனுக்கும் தோல்வி இருந்தான், தோல்விக்கான காரணத்தை அறிந்து கொள்ளுங்கள் தான் மிக முக்கியம். சரி, இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய போனோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விரைவுடையவர் நாங்கள். என்னென்ன மண்புடன் குடம் துஷந்தன் மற்றும் நான்கு லட்சம் நன்றி வீட்டிலேயே.